நாகையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சரின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், 70 வயது முதிர்வடைந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7,850 பெறாத அனைவருக்கும் வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் செலவு தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாகை, வேதாரண்யம், கீழ்வேலூர், திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து துறை அரசு ஓய்வூதியர்கள் பங்கேற்று கண்களில் கருப்பு துணியை கட்டி தங்களது கோரிக்கைகளை விளக்கி கோஷங்கள் எழுப்பினர். Thank you.